வணக்கம். நான் உங்கள் வாட்ஸ்அப் வழக்கறிஞர் ஆரா பிரவீணானந்த். மதன் ப்ராப்பர்ட்டியை பற்றி கான்ஃபிஸ்கேஷன் எப்படி நடக்குது அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் அதை பற்றி படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதை பற்றி பார்க்குறப்போ ஒரு நியூஸ் ரீல் ஓடுது பாலிமர் நியூஸில், கம்பி கட்டிய கோபி சுதாகர் அது சம்மந்தப்பட்டமாக அதுக்கு போராட்டம் நடத்திய வியாபாரிகள் அப்படின்னு என்ன நடந்திருக்கு அப்படின்றத அந்த நியூஸ் ரீலில் பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் லாக்டவுனில் அந்த பேனிக் பர்ச்சேஸ் நடந்துச்சுல, ஒரு சண்டே அன்னைக்கு காய்கறிகள்லாம் கூட அதிக விலைக்கு விற்கப்பட்டது, அது உண்மை. அதை வந்து இவங்க வந்து கிண்டல் பண்ணி லாஸ்ட்டு ஒரு பரிதாபங்களில் வந்து வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ இதுதான் விஷயம். இதுக்கு வந்து வியாபாரிகள் தமிழ்நாட்டில் ஒரு பகுதியில் வந்து போராட்டம் பண்ணி அவங்களுக்கு அந்த எதிர்ப்பை வந்து காட்டுறதுக்காக ஒரு சில வேலைகள் செஞ்சாங்க அந்த நியூஸ் ரீல். அப்படி சொல்கிறப்ப நம்ம சேனலில் ஏற்கனவே பேசிய ஒரு டாப்பிக்கான இவங்க வந்து க்ரௌட் ஃபண்டிங் பண்ணாங்க. அதாவது என்ன காரணத்துக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படம் எடுக்கிறேன், அதாவது இவங்களுடைய சொந்த முயற்சியை போட்டு ஒரு திரைப்படம் எடுக்கிறேன் அப்படின்ட்டு. அதில் எவ்வளோ கலெக்ஷன் ஆச்சு அப்படின்றது தெரில, ஆனால் பாலிமர் நியூஸில் அவங்க சொன்னாங்க கிட்டத்தட்ட 6 கோடி ரூபாய்க்கு மேலே அப்படின்றத மென்ஷன் பண்ணாங்க. என்ன இதில் மெயினான இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோபி சுதாகராக கலெக்ட் பண்ண 6 கோடி ரூபாயாக இருக்கட்டும், அல்லது வந்து மதன் வந்து கேமர்ஸ் கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கார் பல லட்சக்கணக்கான, ஈவன் அது கோடியை கூட தொடும் அப்படின்ற ஒரு சொல்கிறாங்க. அதையுமே வழக்கில் கூடிய சீக்கிரம் சார்ஜ் ஷீட் போடுறப்ப எதில் போடுறாங்க அப்படின்றத நம்ம அந்த செக்ஷனை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. சரி, இப்போ உதாரணத்துக்கு வந்து கோபி சுதாகர் இன்ன வரைக்கும் படம் எடுக்கலை, அதை பற்றி அப்டேட்ஸ் தரலன்னு நியூஸ்லேயே சொன்னாங்க. நீங்களும் பணம் கொடுத்துருந்தீங்க, 500, 1000 கொடுத்துருந்தாலும், 1 ரூபா கொடுத்துருந்தா கூட அதை கேட்குறதுக்கான, நான் எதுவும் தரல, அதை கேட்குறதுக்கான ரைட் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும்னு நம்ம பழைய வீடியோவிலே சொல்லியிருந்தேன். அப்படி அவர்கள் எடுக்கலை, எந்த வித படமும் எடுக்கலை, ஏமாற்றிருக்காங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த சட்ட நடவடிக்கையான கமிஷனர் அலுவலகத்தில் ஆர்கனைஸ்டு க்ரைம் அல்லது வந்து ஓவரால் சீட்டிங் அப்படின்ட்டு நீங்கள் புகார் தரலாம். இல்லது அவங்க டம்மியாவது ஒரு படம் எடுத்து அது ஃபெயிலியர் ஆச்சோ சக்ஸஸ் ஆச்சோ அப்படின்ற கணக்கு காட்டுறதுக்காவது நிச்சயமாக இந்த மாதிரி வெளியில் வர்றப்போ படம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நம்ம அட்வர்ஸாகவே ஒரு வைப்போம், இந்த மாதிரி யாரோ ஒரு யூடியூபரோ இல்லை யாரோ, ஏன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் 2002 எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இது ஒரு கிடைத்த வாய்ப்பாக நம்ம இதை கருதுவோம். அப்படி ஒரு சூழ்நிலையில் வந்து உங்கள்கிட்ட பணத்தை ஏமாற்றி பெரிய அளவில் இந்த மாதிரி க்ரௌட் ஃபண்டிங் ஆர்கனைஸ்டு க்ரைம்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த 500 ரூபா தரோம், 200 ரூபா தரோம், 50 ரூபா தரோம் அப்படின்றதெல்லாம் பெருசாக கண்டுக்க மாட்டோம். ஆனால் ஓவராலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாலிமர் சொன்ன பணம் அமௌண்ட்டே பார்த்தீங்கன்னா 6 கோடி ரூபா, இது பெரிய அஃபென்ஸ். அவங்க படமே எடுக்காமல் ஏமாற்றி அந்த காசை அவர்களுக்கு பயன்படுத்திட்டா, ஈவன் பொசஷன் ஆஃப் சச் அமௌண்ட் கான்ஸ்டியூட்ஸ் அண்ட் அஃபென்ஸ் அப்படின்னு மணி லாண்ட்ரிங் ஆக்ட் சொல்லுது. நான் கூட மணி லாண்ட்ரிங் ஆக்டை ஃபஸ்ட்டு படிக்கிறப்ப, சரி ஒரு கருப்பு பணத்தை வந்து வெள்ளப்பணமாக மாற்றுற வேலை தான் மணி லாண்ட்ரிங்கில் நடக்குது, ஏன்னா பொதுவாகவே கருப்பு பணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன் வந்து கணக்கு காட்டலை அப்படின்னா டேக்ஸபிள் உள்ளே காட்டினாங்கன்னா டேக்ஸபிள் அமௌண்ட் வந்துடும், அதிலிருந்து தான் தப்பிக்கிறதுக்காக அந்த பணத்தை வந்து பதுக்கி வச்சுருப்பாங்க. அந்த பதுக்கி வைக்கிற பணம் தான் கருப்பு பணம், அது வெறும் டேக்ஸு எக்கனாமிக் அஃபென்ஸ்னு போயிடும் தான் நான் நினச்சிட்ருந்தேன். ஆனால் அதிலேயே பார்த்தீங்கன்னா இல்லீகலாக சம்பாதிக்கிற பணங்களையும் ஒயிட்டாக மாற்றக்கூடிய கும்பல்கள், அது டெரரிசமாக இருக்கட்டும், கஸ்டம்ஸ் ஆக்ட் சம்மந்தப்பட்ட கடத்தல் பொருட்கள் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும், அதாவது பெண்களை அல்லது ஆண்களை சின்ன சின்ன பசங்களை கடத்துறது கூடிய டிராஃபிக்கிங் இம்மாரல் டிராஃபிக் ப்ரிவென்ஷன் ஆக்ட்டு அதில் வர இது கூடையாக இருக்கட்டும், அல்லது இந்த வெளிநாட்டுக்கு சட்டத்துக்கு புறம்பாக வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு பறந்து போகிறாங்க பார்த்திங்களா, அந்த ஃபேக் பாஸ்போர்ட்டு எமிக்ரேஷன் ஆக்ட்டுன்னு சொல்லுவாங்க, அதன் மூலமாக சம்மந்தப்பட்ட பணமாக இருக்கட்டும், மதன் சம்மந்தப்பட்டுள்ள இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டாக இருக்கட்டும், பல சட்டங்களின் மூலமாக, அது போக பாண்டட் லேபர் அதாவது கொத்தடிமைகள்லேருந்து பணம் வருது பார்த்திங்களா, அந்த அதில் வரக்கூடிய இல்லீகல் ப்ரைம். இந்த மணி லாண்ட்ரிங் என்ன சொல்லுது, சட்ட விரோதமாக சம்பாதிக்கப்படக்கூடிய 1 கோடி ரூபாய்க்கு மேலே வரக்கூடிய பணத்தை ஒயிட்டாக மாற்றுறதுக்காக முயற்சி செய்கிறவங்க, துணையாக இருக்கிறவங்க, சம்பாதிச்சவங்க, வச்சிருக்கிறவங்க, மாற்றி கொடுக்குறவங்க எல்லாருமே குற்றவாளிகள் அப்படின்று நம்முடைய ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் 2002 சொல்லுது. 1995 அப்புறம் இந்த தீவிரவாத செயல்களுக்கும் சரி, அது மட்டும் இல்லாமல் தடை செய்யப்பட்ட ஒரு குற்ற நடவடிக்கைகளில் வரக்கூடிய பணத்தை எப்படி எடுக்கிறது, அதாவது அதை பறிமுதல் பண்ணுறதுக்குன்ற ஒரு தெளிவான சட்டங்கள் வந்து இந்தியாலேயும் இல்லை உலக அளவிலையும் இல்லை. அதுக்கு இந்த ஐக்கிய நாடுகள் சபையாக இருக்கட்டும் இல்லை ஆசியான் அந்த மாதிரி
உலக கூட்டமைப்பு சேர்ந்து ஒரு முடிவெடுக்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி ஒரு ஒரு நாட்டிலையும் லா பாஸ் பண்ணணும்னு முடிவெடுத்து அப்படி வந்தது தான் இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் 2002. ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ், அது வந்து காவல்துறைக்கு அந்த அதிகாரம் கிடையாது, நம்மளுடைய என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு, அது இல்லாமல் சிபிஐ, இந்த மாதிரி சென்ட்ரல் மத்திய அரசினுடைய புலனாய்வு நிறுவனங்களுக்கு இதை பயன்படுத்துறதுக்கு அதிகாரம் இருக்குது. இதில் என்ன பண்ணுவாங்க, இவங்க கொண்டு போய் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இதில் 1 கோடி ரூபாய்க்கு மேலே வருது அப்படின்னு வேல்யூ காட்டுறப்ப அந்த மேஜிஸ்ட்ரேட் ஒரு ப்ராசஸ் எழுதி ஃபார்வர்ட் பண்ணுவாங்க, இது இடிக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அப்படின்னா அவர்கள் வந்து என்ன செய்வார்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்ஃபிஸ்கேட் பண்ணுங்கள், அது இப்போ மதனாக இருக்கட்டும் இல்லது கோபி சுதாகர் தப்பு செய்யும் பட்சத்தில் அந்த பணத்தை கான்ஃபிஸ்கேட் பண்ணுங்கள், பறிமுதல் பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு நடவடிக்கைக்கு ஈடுபடுத்துவாங்க. இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்டில் என்ன ஒரு ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா, நேற்றுக்கு நான் சொல்லியிருப்பேன் இந்த ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட் அப்படின்னு, இதில் வந்து குறைஞ்சபட்சம் நீங்கள் தண்டனை பெற்றாலே 3 வருஷம் மினிமம் பனிஷ்மெண்ட் அண்ட் த மேக்ஸிமம் ஆஃப் 7 இயர்ஸ். எல்லா தண்டனையுமே இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட்னு தான் போட்டிருக்கு. செக்ஷன் 3 அஃபென்ஸ், செக்ஷன் 3 வந்து இது அஃபென்ஸை பற்றி சொல்லுது, செக்ஷன் 4 வந்து என்ன சொல்லுது அந்த குற்றத்தை பற்றி சொல்லியிருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை கொடுத்து உங்கள் படம் எடுக்கலை அப்படின்னா நீங்கள் திருப்பி திருப்பி கேளுங்க. குறைஞ்சபட்சம் நம்ம வியூஸை வந்து ஒரு விருப்பப்பட்டு பார்க்குற ஒரு 100 வியூ வந்தால் கொடுப்பேன், அதில் பணம் கொடுத்து ஒரு 50 பேர் ஏமாந்துருந்தால் கூட திருப்பி போய் அவங்கள கேளுங்க. ஏன்னா நியூஸ்லேயும் இது வந்திருக்கு, கேட்காமல் விட விட தான் இந்த யூடியூபர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, க்ரௌட் ஃபண்டிங்கிற பேரில் இப்படிப்பட்ட ஒரு செயல்களுக்கான பணத்தை திரட்டுவது, மக்களை ஏமாற்றுவது, அப்படி போன்ற செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி பேரிடர் காலங்கள், மழை வெயில் புயல் காலங்களில் வந்து எல்லாரையும் நான் சொல்லலை, ஆனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்சால் நீங்களே கொண்டு போய் ஏழைகளுக்கு கொடுங்க, அப்படி இல்லைன்னா அரசு அமைத்துள்ள அந்த பொது நிவாரண முதல்வர் பொது நிவாரண நிதி, பிரதமர் நிதி அப்படின்னு கொடுக்குறது இல்லை, அதில் கூட குளறுபடிகள் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்களே கொண்டு போய் கையில் கொடுத்துருங்க. இந்த இவங்க மூலமாக கொடுக்கறது தான் மதன் மாதிரி ஒரு தப்பான ஆட்களுக்கு வந்து அவர்களுடைய சொகுசு வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அது பணமாக போய் சேருது. இப்போ ஒரு சாதாரணமாக நம்மளுடைய தொழில் செய்கிறப்போ ஒரு கன்சல்டேஷன் வர்றப்பவே நம்ம வந்து நீங்கள் இதுக்கெல்லாம் பணம் கேட்குறீங்களா அப்படின்னு நம்மளை முகத்தில் அடிக்கிறதுக்கும் நம்மளை காயப்படுத்துறதுக்கும் பல யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறவங்க வந்து நம்மளை காயப்படுத்துறதுக்கு இருக்காங்க. ஏன்னா நம்மளுடைய உழைப்பை போட்டு தான் நம்ம ஒரு முதலீட்டை போடுறோம், நம்ம வந்து அதில் எதிர்பார்க்குறோம். ஸோ நம்ம உழைப்புக்கு தகுந்த ஊதியத்தை எதிர்பார்க்குற நம்மளையே குற்றம் சொல்லக்கூடிய ஒரு உலகத்தில் இந்த மாதிரி ஏமாற்று கும்பல்கள் வந்து க்ரௌட் ஃபண்டிங்கிற நிலமையில் வந்து அவங்க பெருமளவில் பணத்தை அவங்க சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். அதை நீங்கள் என்டர்டெயின் பண்ணாதீங்க. உங்களுக்கு பணம் இருக்குது அப்படின்னா உங்கள் அப்பா அம்மா சின்ன பசங்களாக இருந்தீங்கன்னா அப்பா அம்மா மூலமாக கொண்டு போய் யார்ட்டையாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்கள் சேவிங்ஸை கொடுங்க, அப்படி இல்லைன்னா நீங்களே முடிஞ்சால் கொஞ்சம் வளர்ந்துருந்தீங்கன்னா நீங்களே பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஆட்களை நீங்கள் ப்ரொபகேட் பண்ணுறதுனாலையும் அவர்களுடைய அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, அவங்க நல்லா ஆக்டராக இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் கிஃப்டாக கொடுக்குறீங்கன்னா வேறு, ஆனால் நான் ஒரு நோக்கத்துக்காக ஒரு விஷயத்தை நான் பண்ணுறேன் அதை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறப்ப அது தவறான முதலீடுகள். பார்த்தீங்கன்னா இப்போ லைவ் எக்ஸாம்பிள் மதன் மாதிரி விஷயங்களில் வந்து ரொம்ப பெரிய விஷயமாக மாறிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி இந்த ரெண்டு ரியல் சம்பவத்தையும் இன்க்ளூட் பண்ணி நம்ம வந்து ஒரு ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் 2002 பார்த்தோம். மேலும் ஒரு நல்ல சட்டத்தகவலோடு உங்களுடன் மீண்டும் இணைகிறேன். உங்கள் வாட்ஸ்அப் வழக்கறிஞர் ஆர் ஆ பிரவீன் ஆனந்த், நன்றி.